அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிளான ஆனால் இன்ட்ரெஸ்டான ப்ராப்ளம் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னன்னு பாருங்களேன். எ பாடி ஆஃப் மாஸ் 4m இஸ் லைங் இன் எ எக்ஸ்ஒய் பிளேன் அட் ரெஸ்ட். எக்ஸ்ஒய் பிளேனில் அமைதியாக இருக்குது. இட் சடன்லி எக்ஸ்ப்ளோட்ஸ் இன்டூ 3 pieces. 2 pieces each of mass m move perpendicular to each other with equal speed v. So, மூணில் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று 90 degrees என்ன செய்யுது, செதறது. ரெண்டுடைய வெலாசிட்டி வி. டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஜெனரேட்டட் டியூ டு எக்ஸ்ப்ளோஷன். ஸோ எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4m நிறையுள்ள ஒரு பொருள் எக்ஸ்ஒய் தளத்தில் ஓய்வு நிலையில் உள்ளது. அது திடீரென்று 3 துண்டுகளாக வெடித்து செதறுகிறது. எம் நிறையுள்ள 2 துண்டுகள் வி என்ற சம வேகத்தில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இயங்குகின்றது. வெடிப்பினால் உருவாக்கப்பட்ட மொத்த இயக்க ஆற்றல் எவ்வளவு? இந்த நாளில் தான் ஒன்று இதான் பிள்ளைகளாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன செய்வோம், ஆராய்ச்சி பண்ணுவோம். சரி, இதுதான் ஒரு எக்ஸ்ஒய் பிளேன். இங்கே தான் 4m மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. சரி, ஒரு குண்டு வச்சுக்கிடுவோமே, பாம் வெடிச்சிச்சு. வெடித்தா 3 pieces போகுது. இதனுடைய மாசியம் இதனுடைய மாசியம் ரெண்டும் 90 degrees இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று கூட்டு செங்குத்தான். ரெண்டுடைய வேகம் வி, ரெண்டுடைய வேகமும் வி. அப்படின்னா 3 துண்டு ஏதோ இந்த பக்கம் செதறி இருக்கணும். ஏன் எப்படி சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னா, அப்போ இதனுடைய மூமெண்டம் எம் இன்டு வி, இதனுடைய மூமெண்டம் எம் இன்டு வி. ஸோ இந்த ரெண்டோட மூமெண்டத்தை சமா பண்ண இந்த மூமெண்டம் கிடைக்கும். அப்போ இந்த மூமெண்டத்தை ஷுட் பி ஆப்போசிட்டாக இருக்கணும். ஏன்னா இனிஷியல் மூமெண்டமும் ஃபைனல் மூமெண்டமும் கேனாட் பட் பி சேம். சரிங்களா, ஷுட் பி சேம். ஸோ இந்த மூமெண்டம் எந்த திசையில் உள்ள மூமெண்டத்துக்கு எதிர் திசை இருந்தால் தான் நெட் மூமெண்டம் 0 ஆகும். அப்போ இந்த மூமெண்டம் ஷுட் பி ஈக்குவல். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொமெண்டம் எவ்வளவு கண்டுபிடிக்க விரும்புகிறேன். இது P1 + P2 உருவாக்கப்பட்டதுனால அது நான் P12 பேர் வச்சுக்கிறேன். ஸோ சும்மா கூட்ட முடியாது. திஸ் இஸ் வெக்டார். ஸோ வெக்டோரியல் சமேஷன். ஸோ இது இந்த பொறுத்த வரைக்கும் 2 90 degrees இருக்கிறதுனால சுலபமாக பித்தகோரஸ் தியரத்தை பயன்படுத்தி சம்அப் பண்ணிடலாம். ஸோ P12² இதான் P12² இஸ் ஈக்குவல் டு this square + this square. திஸ் ஸ்கொயர் இஸ் MV, திஸ் இஸ் MV. ஸோ m² v² + m² v² இங்கே போட்டிருக்கேன். ரெண்டே சம பண்ணால் ஐ கெட் 2m² v² இது P12². அப்போ P12 இஸ் ஈக்குவல் டு √2mv. இந்த மொமெண்டம் எது, இந்த ரெண்டுடைய மொமெண்டம், இதுதான் 3வது சதர்ண மொமெண்டத்துக்கு சமமாக இருக்கணும். 3 இப்போ மொத்த 4m மாஸ் இருந்தது. இங்கே m போயிடுச்சு, இங்கே m போயிடுச்சு, மிச்சம் 2m இருக்கும். அப்போ இந்த மொமெண்டத்துடைய ஒரு கான்ஸ்டிடியூண்ட் 2m. சே அதனுடைய வேகம் v3 அப்படி வச்சுக்கிட்டா இது கிரியேட் பண்ணுற மொமெண்டம் எவ்வளோவா இருக்கும், மாஸ் இன்டு வெலாசிட்டி 2m × v3. இது யாருக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும், இவனுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்புறம் தான் மொமெண்டம் கன்சர்வ் ஆகும். ஸோ P12 வந்து √2 × m × v. இதுலேருந்து v3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ m கேன்சல் பண்ணிடலாம். v3 இஸ் ஈக்குவல் டு √2/2, மீனிங் v/√2. ஸோ v3 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நமக்கு இப்போ முதல் பொருளுடைய வெலாசிட்டி வி, ரெண்டாவது பொருளுடைய வெலாசிட்டி வி, மூணாவது பொருளுடைய வெலாசிட்டி v/√2, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். தென் சிம்பிளாக கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க வேண்டிதான். முதல் பொருளுடைய கைனடிக் எனர்ஜி ½m × v², ரெண்டாவது ½m × v², மூணாவது ½m, இந்த 2m, v/√2. ஸோ v² / 2, 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அகெயின் ½m² + ½m² + ½m² 3.5m² சேர்ந்தால் 1.5m², மீனிங் 3/2m². ஸோ செக் தி ஆன்சர், எங்கே 3/2m² இருக்கு, இட் இஸ் இன் பி. ஸோ பி இஸ் தி ஆன்சர். ஸோ பார்ப்பதற்கு ரொம்ப சிரமமாக தெரியக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே நுழைந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ வெங்காயத்தோல் மாதிரி தான் உரிக்க ஒன்றுமே இல்லை. சுலபமாக என்ன செஞ்சிட முடியும், உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். சந்தேகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.